வெல்கம் டு அமுதும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கடாரங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் பண்ணி முடித்த அடுத்த செகண்டே நீங்கள் இலையில் பரிமாறிடலாம். இந்த ஊறுகாய் வந்து எங்கள் ஊர்களில் கல்யாணம் மற்ற விசேஷத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊறுகாய். டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடலங்காவை அப்படியே கட் பண்ணி ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னா கணுக்கணுப்பு கொடுக்கும். அந்த கணுக்கணுப்பு இல்லாமல் ஊறுகாய் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்டெப் அப்படின்னா, அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு, அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எல்லா கடலங்காவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட போகிறோம். எல்லா கடாரங்காயையும் தண்ணியில் சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடாரங்காய் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெந்த கடாரங்காவை சூடு ஆறினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கு. ஊறுகாவுக்கு தேவையான சாமான்களும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சு சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கின 1/2 கிலோ கடரங்காய், 250 கிராம் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் பெருங்காயம் பொடி, 1/4 கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 50 கிராம் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, 50 ml புளி தண்ணி, 250 கிராம் வெல்லம், 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு தனித்தனியாக விழுதுகளாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் 250 கிராம் நல்லெண்ணெயை சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 சேர்த்து தாளிக்கலாம். இப்போ இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போற முடியும், நல்லா வதக்கணும். இப்ப பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க கடாரங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கடாரங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது 2 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 50 கிராம் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, இதை 3 சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறம் 50 ml புளிக்கரைசலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பண்ணிட்டு இப்போ 250 கிராம் வெல்லத்தை இதில் சேர்க்கணும். 1/2 கிலோ கடலங்காய்க்கு 250 கிராம் வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஊறுகாவுக்கு தனி சுவை கொடுக்கும். இந்த ஊறுகாவுக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஊறுகாய் கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் மூடி போட்டு 5-10 நிமிஷம் இது வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இலையில் பரிமாறலாம். இந்த ஊறுகாய் பண்ண உடனேயே பரிமாறலாம் அப்படிங்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஊறுகாவை நீங்கள் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் கெஸ்ட் எல்லாரும் இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கே, எப்படி பண்ணீங்க இங்கே எதுன்னு இந்த ரெசிபி உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு கடாரங்காய் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். உடனே பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. நிறைய குவான்டிட்டி பண்ணினீங்க அப்படின்னா எல்லா ஊறுகாவுக்கும் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஊறுகாவை போட்டு வெயிலில் காய வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.
பண்ணின ஊறுகாய் ஒரு சூடு ஆனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு மேலே ஒரு வெள்ளை துணி கட்டி வெயிலில் காய வைக்கிற ப்ராசஸ் தான் இது. இந்த வீடியோவை கடைசி முடியும் பார்த்ததற்கு நன்றி.